ஒன்னே ஒண்ணு சார், உங்க பிள்ளைங்க ரொம்ப நல்லது சார், ஒன்னே ஒண்ணு போட்டுக்கிட்டீங்கன்னா எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாது உனக்கு. இவர் ஏன் தெரிச்சிட்டு விழுறான்னு பாக்குறீங்களா? ஏன்னா இவர் ரொம்ப நல்லவருங்க. எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருக்கியா? இவர் ஏன் டென்ஷன் ஆனாரு பாக்குறீங்களா? அது ஒரு பேட் நியூஸ்ங்க. சரி நம்ம மேட்டருக்கு வருவோம். ஏய் கேமராமேன், எங்கப்பா எஸ்டாப்ளிஷ் காட்டுங்கப்பா. இந்த பரபரப்பான சூழ்நிலையில சில சுறுசுறுப்பான ஆட்கள் இருக்காங்க, அதை நீங்க பாருங்களேன். இவன் பேரு டேவிட், ஆனா அத சுருக்கி டிவிடின்னு வச்சுக்கிட்டான். கேட்டா ஃபேஷன் அலையறான். சின்ன பிள்ளை மாரி வந்து உள்றான் பாத்தீங்களா? இவன் பேரு தாங்க வேலைச்சேரி தர்மா. இது அவங்க அப்பா வச்சு பேருங்க, ஆனா அந்த பேர் அவனுக்கு பிடிக்கலையா, அதால விசிடின்னு வச்சுட்டு அலையறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க இருப்பேன். சரி ஓகேடா. இவன் பேரு சின்னதுரைங்க, ஆனா அவங்க நண்பருக்கு வச்ச பேரு சீடிங்க. சொல்றா, உனக்கு அம்மான்லதான் இருக்கேன். ஆ ஆ இருவாரன் இருவாரன். இவன் பேரு விஎல் சிங்க. பேரு முத்து பிள்ளைங்க, அத சுருக்கி MP3 மாத்தி வச்சுக்கிட்டான். என்ன மூணு பாக்குறீங்களா? அது அவன் ராசி நம்பறான். கேவலமா இல்ல கேக்குறதுக்கே? எனக்கே கேவலமா தான் இருக்குது. இந்த அஞ்சு கேவல பயலங்களும் ஒருத்தனுக்காக தாங்க வெயிட் பண்றான். அது யாருன்னு பாப்போமா? இவங்க தாங்க எங்க படத்துடைய கதாநாயகி. யார பாக்குறான்னு பாக்குறீங்களா? அது ஒரு கதைங்க. இவன் தாங்க படத்தோட கதாநாயகன் விகே. அது அவங்க கேங்ல வச்ச செல்ல பேரு. ஏய் என் காதலி பூ வாங்கினடா, காசு வச்சிருக்கடா. என்ன மச்சான்? ஆமா காசு மச்சான். மச்சான் வீட்டுல எங்க அப்பா காசு கொடுக்காதனாலதான் ஏதோ நீ கொடுப்ப நான் இங்க வந்தேன். நீ என்னமோ பாரு மச்சான். போதும் போதும். ஏய் நீ காசு வச்சிருக்கதானடா? என்னது நானா? என்னடே நீ சாப்பாடு வாங்கி கொடுப்பானுதான் நானே உன் கூட வந்திருக்கேன். இப்ப நம்ம என்ன பார்த்து கேக்குறா? டேய் மச்சான், நீ வச்சிரு போயிடா காசு. இல்லடா மச்சான், நீ வந்து இருக்கு வீட்ல வச்சு வந்துட்டேன்டா. ஆமா இருந்தடா முட்டோம். டேய் மச்சான், உன்கிட்ட இருக்கடா காசு. வச்சிருந்தானே வச்சிருப்பான்டா. டேய் வயிற்றுச்சலா இருக்குடா. ஆமாண்டா, நீ சிங்கம் சூர்யா, தோ அவன் விஸ்வரூபம் கமலு, முதல்வன் அர்ஜுனு, நான் எந்திரன் ரஜினி. நம்மளுக்கெல்லாம் செட் ஆயிட்டாலும் கட்டுப்புகளை கலப்பாதீங்கடா. இதெல்லாம் பார்க்கவாடா, நான் இங்க வந்தேன். வரவல்ல விடுறா. இதெல்லாம் கேட்க மாட்டியாடா. வயசுக்கு வந்து பிள்ளை மாரி என்னையே பார்த்துட்டு இருக்க. போயிட்டு பிள்ளைகளை படிக்க வைங்க அப்பா. இப்பதான்டா
வெய், இன்னும் ரெண்டு தோசை வெய், நல்லா சாப்பிட்டு ஊரை சுத்திட்டு வரட்டும். அம்மா மாவு நிறைய இருக்குதானம்மா? சரிம்மா. எங்க இவ்வளோ லேட்டு? ஜாகிங் போனுமா? சீக்கிரமா வந்தோமா? இல்லாம இவ்வளோ லேட்டா வரீங்க? என் பிள்ளையும் தான் இருக்கானே, ஊரை சுத்தினாலும் கரெக்டா சீக்கிரமா சாப்பிடறான். நீங்களும் தான் இருக்கீங்களா? ஜோகிங் போயிட்டு வரேன்னா லேட்டா? ஊரை சுத்திட்டு வந்து உன் பிள்ளை மூணு வேளை சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனை கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேக்குற? உன்னை போல ஒருத்தி இந்த உலகத்திலேயே தேடி எடுத்தாலும் கிடைக்க மாட்டான். சாப்பிடுறா, சாப்பிடு, இதையாவது உருப்படியே செய். அம்மா நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. அவனுக்கு ஒரு வேலை பார்த்து கொடுத்துக்க, அவன் பாட்டுக்கு வேலைக்கு கொடுப்பான். அவனுக்கு ஒரு வேலை பார்க்க சொன்னேன், என்னங்க ஆச்சு? இனிமே நாங்க பாத்துக்கிறோம். இந்த ரவுடிங்களா டாக்டர் ஆயிட்டா ஹாஸ்பிடல் அட்மாஸ்பியர் யோசிச்சு பாரு. வார்த்தைகள் வார்த்தைகள் எப்படி இருக்கும்? துபாரி, இது இவனுக்கு 58வது வேலை. இதையாவது உருப்படியே செய்ய சொல்லு. என்ன? குட் மார்னிங் காய்ஸ். தம்பி, தம்பி ராஜா, முத நாளே சாரி சார், உருப்பட்ட மாதிரிதான். எஸ்கியூஸ் மீ சார், எஸ்கியூஸ் மீ சார், மே ஐ ப்ளீஸ் கம். அடப்பாவிகளா, என்னடா ஒரு பேச்சுக்கு தானடா சொன்னேன், ஆளையும் பட்டையும் கொட்டையுமா வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆளு பல்கா தானடா இருக்காரு. மூஞ்சியும் மொகரங்களும் பாரு. இங்க பாருங்கப்பா, இவள் நாள் நீங்க எல்லாம் ஊரை சுத்திட்டு இருக்கலாம், ஆனா இந்த வேலையும் ஊரை சுத்தி சுத்தி தான் செய்ய போறீங்க. அடப்பாவி, இன்னும் மீட்டிங்கே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கொட்டாய் விட்டுக்கிட்டு இருக்க. சாரி சார், எப்போதுமே வழக்கமா 15 தான் சார் தூங்குவேன், ஆனா நீங்க கொஞ்சம் வெள்ளை எழுப்பி விட்டாங்க சார், அதான் வெறும் 10 தான் சார் தூங்கினேன். அட முள்ள மாதிரி, நீ எல்லாம் உருப்படுறது ஊடாந்தோளு தாண்டா. சார், சார் ஏன் சார் ரொம்ப சைலண்ட் ஆயிட்டீங்க? சப்ஜெக்ட் வர, நீங்க எல்லாம் எப்படி சம்பாதிக்க போறீங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு பயிற்சி தரேன். சார், இவனுக்கு ஒரு டவுட் ஆமா. சார், இந்த பயிற்சிக்கு அப்புறம் இன்னொரு பயிற்சி தர முடியுமா சார்? சொல்லுங்கப்பா சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாம் பயிற்சி கொடுக்கத்தானே நான் இருக்கேன். கேளுங்க, என்ன வேணாலும் கேளுங்க, கேளுங்க கேளுங்க. எங்க ட்ரைனரு ஒரு காதலன் காதலி கிட்ட எப்படி லவ் பண்றதுங்கிறது உங்க அடுத்த பயிற்சியில சொல்ல முடியுமா சார்? சிரிங்கடா சிரிங்க, நல்லா சிரிங்க. எனக்கு தேவையா? கடன் கோப்ரான எந்த நேரத்துல இவங்க ஆத்தா இவங்களை பெத்து எடுத்தாங்கன்னு தெரியுது. இவன்கிட்ட மாட்டிக்கிட்டு பாடாப்பட வேண்டியதா இருக்கு. என் நண்பன் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லியே. அப்பா பரமேஸ்வரா, நான் எத்தனையோ பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்கேன், ஆனா இந்த மாதிரி பிக்காளி பசங்களை பார்த்ததே இல்லை. ராகு காணோம், யமகண்டம் எல்லாம் ஒன்னா வந்த மாதிரியே இருக்கானுங்களே, காணா தெரிப்பாங்களோ. பாரு, ஒரு 7 எந்திரிக்கு சார். ஏன் சார் மௌனராக மோகமா நினைக்கிறீங்க சார்? சொல்லுங்க சார் சொல்லுங்க. Why is he silent? We are waiting. சொல்றேன்ப்பா சொல்றேன், உட்காரு. முதல்ல நம்ம பிசினஸ்ல ஒருத்தனுக்கு நம்பிக்கை வரணும்னா அவனுக்கு மரண பயத்தை உருவாக்கணும். மரண பயம், மரண பயமா? என்ன மச்சா ஜாகிரிய பிச்சு போடுறாரு? மரண பயம் அது இருந்தா தான் ஒவ்வொருத்தரும் இன்சூரன்ஸ் தெரிஞ்சதா புரியுதா? உனக்கு காதல் 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 கொட்டாய் கொட்டாய் கொட்டாய்
அப்பா பாவனு வேலைக்கு அனுப்பிச்சா தேவையில்லாம பிக்கல் பசங்க கொடுத்துருக்க பிள்ளைங்க அவங்க மூஞ்சு முகரைகளும் பாரு குரங்கு பசங்க. யாருக்கா டவுட் இருக்கா ஏதாவது கேட்க போறீங்களா? வேணாண்டா வாயை கொடுத்து வீணைக்கிறாதரா. நான் சொல்ற மாதிரி எல்லாரும் செய்யணும் சரியா? இந்த மீட்டிங் இதோட முடியுது. நான் சொல்ற மாதிரி கேட்டு அவங்க வேலையை செய்யணும் சரியா? ஓகே மீட்டிங் இஸ் ஃபினிஷ். டேய் மச்சான் வாங்கடா போலாம், படத்துக்கு டைம் ஆச்சு, நடுவுல கொஞ்சம் பக்கத்துல காணோம், சீக்கிரம் வாங்கடா. விக்கே ஓன்னது போதும், ஒரு நிமிஷம் வா. ரெண்டு பேரும் அணுகுண்டா அரைச்சில்ல அத பத்தி பேச போறானுங்க. ஏன் வேண்டா அவன் பின்ன என்னடா பிளாஷ்பேக் தெரியாம பேசிட்டு இருக்கான்? டேய் நம்மளுக்கு பேச கத்து கொடுத்த கொலை தெய்வமே அவன் தானடா, அப்படி என்னடா சீக்கிரம் பேச போறாங்க? புசாம கிளம்புவோண்டா. ஜோ முதல்ல எவ்வளவு அடிக்கிறோண்டா, வீட்டுல இருந்தா எங்க அப்பாக்கு மசாஜ் ஆகுது பண்ணிக்கிட்டு இருந்தப்ப. நீ நல்ல பையன் தாப்பா, கூட இருக்க பசங்க தான் உனக்கு எடுத்து வச்சிருக்காங்க. சரி அதை விடு, உன் பிசினஸுக்கு முதல் ப்ராஸ்பெக்ட் நான் தரேன் என்ன சரியா? தேங்க்யூ சார். இந்தாப்பா என் ஃப்ரெண்டு கோபால்னு பேரு, ரொம்ப நல்லவர். ஓகே சார். அவருக்கும் அவர் பிள்ளைங்களுக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் போடணும்னு சொல்லியிருக்காரு சரியா? உடனே போய் அவரை பார்த்து கன்வின்ஸ் பண்ணு. நீ போய் பேசிக்கிட்டே இரு, பின்னாடி நான் வரேன் சரியா? நல்லா செய்யணும், எவ்வளவு ட்ரைனிங் கொடுத்துருப்போம் உனக்கு, தைரியமா போய் செய்யணும் சரியா? நீ முன்னுக்கு போ, நான் பின்னாடியே வரேன். ஓகே தேங்க்யூ சார், ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். எஸ்கியூஸ் மீ சார், மே கம்மிங் சார். யாருப்பா நீ? இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து வந்திருக்கேன் சார், ராமு சார் அனுப்புனார். ராமு சார்? ராமு அனுப்புனாங்களா? ஆமா சார். ஓ ராமு வரேன்னு சொன்னார, முக்கியமான வேலையை வெளியே போயிருக்காரு சார், அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி உக்காரு. சரி சொல்லுப்பா கேட்போம். ரெண்டு பிள்ளைங்களோட முகத்தை பாருங்க சார், நீங்க கரெக்டாக அதுவும் எதுவும் நல்ல காரியத்துக்காக வெளியே போக போறீங்க, ஆனா அந்த எதிரில் வரேன் தெரியுங்களா, லாரிக்காரன். நீங்க போற வழியில டேஷன் செத்தே போயிட்டீங்க சார். இல்ல இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்ல வழி பேச மாட்டேன் நீ சார், ஒரு பேச்சு தான் சொல்ல வரேன் சார, செத்துருவீங்கன்றேன். உங்க வீடு ஆபீஸ் எல்லாமே ஜப்தி ஆகுதுன்றேன். ஏன் உங்க பிஎம்டபிள்யூ மெஸ்லிஸ் எல்லாம் தரைப்பட்டு போயிடுறாங்க சார். இல்ல சார் அப்படி இல்ல சார், நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன். ஏன் உங்க பிஎம்டபிள்யூல இருந்து ஒரு நல்ல விஷயத்த கூட சொல்ல மாட்டானே? இல்ல நான் தான் சொல்ல வரேனா சார். அதாவது எங்க லைஃப் இன்சூரன்ஸ் வந்து கை கொடுக்கும். ஐயோ போனது போனாரு, இந்த ஃபார்ம்ல ஒரு கையெழுத்து போட்டு போயிருக்கலாம்ல. ஐயோ அவர் செத்ததுக்கான ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுட்டு கொடுத்துட்டு போயிருந்தாரு, நான் ஒரு கிளைம் பண்ணி பெரிய தொகையை வாங்கி கொடுத்துருப்பேன். தப்பு பண்ணிட்டாரு. எங்க அப்பா ஒண்ணும் சாவல, அவர் மயக்கத்துலதான் இருக்காரு. ஓ உங்க அப்பா ஒண்ணு சாவலியா? ஓகே அப்பனா எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அட பாவி இன்னும் நீ போலியாடா. என்ன மீண்டும் மயக்கம் போட்டாரா? இது என்ன மயக்கமா இல்ல மரணமா? இது தேராது. என்னப்பாச்சு? இல்ல சார் அவர் வெளியில எங்கே போகணுன்னு கொஞ்சம் பரபரப்பா இருக்காரு சார். நீ அங்க கொட்டாய் விடும்போதே நினைச்சேன் இங்க நீ கேஸ கோட்டை விட்டுருவே அப்படின்ட்டு. இதுக்குதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் கூட இருக்கணும்னு சொல்றது. சரி வந்து கேஸ் எப்படி க்ளோஸ் பண்றேன்னு வந்து பாரு. போடி ராசா போ, அவன் கொல்ல பீதியில இருக்கான், எக்ஸ்பீரியன்ஸா காட்ட போற.
சார் சார் என்ன காலை தூங்கிட்டு இருக்கீங்களா? நான் ஒண்ணும் தூங்கலடா. வாளு என்ன பேசி கொன்னுட்டான் சார். அதாவது என்ன சொல்ல வரனா சார்? அப்பா நீ ஒன்னும் சொல்ல வேணா, போதும். இப்பதான் அவன் அறுத்து கொண்டா. அவன் புது பையன் சார், ஒன்னும் தெரியாது. வேணாயா? வேணா. அப்படி சொல்லாதீங்க சார். உங்க நன்மைக்கா மட்டும் இல்ல சார், உங்க பிள்ளை நன்மைக்கும் சேர்த்துதான் சார். சார் என் பிள்ளைங்களோட எதிர்காலம் எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருக்கியா? ஒன்னே ஒண்ணு சார், உங்க பிள்ளைங்க ரொம்ப நல்லது சார். ஒன்னே ஒண்ணு போட்டுக்கிட்டீங்க, வாட்டி சொன்னாலும் புரியாது உனக்கு. சார் பிளீஸ் சார், ஒரே ஒரு போலீஸ் சார். இது போதியா? போதும், எல்லா சொத்து தொலைட்டோம். எந்த இன்சூரன்ஸ் எனக்கு தேவையில்ல. போ. ஒரு கேஸ் தாண்டா பாக்க கொடுத்தேன், நீ என்னமோ வாத்த திருண மாதிரியே முழிக்கிற, இந்த ஆள் என்னமோ பைத்தியக்கார மாதிரியே உளறான். என்னடா நடந்துச்சீங்க? வந்துட்டானுங்க இன்சூரன்ஸ். ஏயா நான் சொல்றது நீ வழங்கல அவனுக்கு. போ. லாஸ்ட்ல கயத்து கூட போடாம வாங்கிட்டீங்களா சார்? ஓ ஓ ஓ, பாத்து சார், ஒன்னும் நேரம் இருக்கு. வாங்க வாங்க வாங்க, பொறுமையா வாங்க சார. சார் என்னுடைய அடுத்த கேஸ் சார்.